ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. என்னால் வர முடியல, வீடியோ போட முடியல, சாரி. இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காயை போட்டு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். கல்யாண சாம்பார்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வர, கால் ஸ்பூன் கடலப்பருப்பு, ரெண்டு மிளகா வத்தல், தேங்காய் 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு தோரம் பருப்பு வேக வச்சு நெய்யில் கடுகு, மெந்தயம், பெருங்காயம் தாளித்து இந்த சுண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிண்டு நெய்யில், அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அவள் இஷ்டத்துக்கு ரேஷியோ போட்டு செய்யணும், அவளுக்கு எவ்வளோ தேவையோ. இது நான் ரெண்டு பேருக்கு செஞ்சுருக்கேன் இந்த சாம்பார், சரியா? அதனால் சுண்டைக்காய் சாம்பார் பண்ணினேன். கோவக்காய் கறி, இப்போ தான் கடுகு உப்பு தாளித்து போட்டிருக்கேன். கோவக்காயை உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து கடைசியாக இந்த பொடியை கறி பொடி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக திருப்பி அரைப்பேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வெலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, மிளகா வத்தல் ஒரு 4-5, அதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம், இதெல்லாத்தையும் ட்ரையாக இழுப்பச்சட்டியில் எண்ணெய் எண்ணெய் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வறுத்து மிக்சியில் மினி ஜாரில் பொடி பண்ணி இப்படி வச்சுட்டுருக்கேன். கடைசியாக கறி கொத்தரங்க, இந்த கோவக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, வாழைக்காய் கறி, அப்புறம் வந்து வேறு என்ன, கத்திரிக்காய் கறி, இது எல்லாத்துக்கும் இதை போட்டு இந்த பொடியை போட்டு செய்யலாம், கடைசியாக போட்டு இறக்கலாம். அடுத்து என்னென்னா, நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சாயந்தரம் டிஃபனுக்கு சாம்பார் வைக்கிறோம்னா அந்த சாம்பாருக்கு கடைசியில் இந்த பொடி, இதுதான் சீக்ரெட் பொடின்னு பேர். இது கடைசியில் இந்த சாம்பாரில் ஒரு கடலமாக கரைச்சி ஊட்டி ஒரு சாம்பார் வைக்கிறோம். வெங்காயம், அப்புறம் வந்து பரங்கிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி கடலமாக கரைச்சி ஊற்றி டிஃபன் சாம்பார் வைக்கிறது. இது கடைசியில் இந்த சீக்ரெட் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு சாம்பாரை கொதிக்க விட்டு இறக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். ஸோ இதுக்கெல்லாம் உதவும். அதனால் நீங்கள் கறிப்பொடிக்கு இதை பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி என்ன சமையல்னா, உங்களுக்கு வந்து சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் அரைச்சி விட்டு சாம்பார் வெள்ளிக்கிழமையும், அதனால் அப்புறம் வந்து கோவக்காய் கறி பொடி போட்டு கறி. கீரை இப்போ கொஞ்சம் நல்லாவே வரலை, இல்லைன்னா கீரை மசிச்சிருப்பேன் இன்றைக்கி, கீரை இன்னும் நல்லா வரலை. சரி, எல்லாருக்கும் தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.